இதான் என் மேக்ஸ். இது ஒரு டாபர்மேன் பிஞ்சர். இப்போ தான் ஒருத்தும் ஏஞ்சிருக்காரு. இந்த மேல்ட்டு வர வீடியோலலாம் நம்ம இது என்ன சாப்பிடுது, இதுக்கு என்ன வயசு, இதுக்கு என்ன வயசுன்னு சொல்ல மறந்துட்டோம் பாருங்கள். இது வந்து செவன் மந்த்து ஓல்ட் பப்பி. இதுக்கு வந்து நாங்கள் என்ன ஃபுட்டு கொடுப்போம், என்னென்னலாம் டிவார்மிங் பண்ணுவோம் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் வர வீடியோவில் பார்க்குறோம். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் இது என்னெல்லாம் வருதுன்னு பார்க்க முடியும். அதோடு இது ட்ரைனிங் வேறு கொடுக்குறோம். இப்போ தூங்கி எஞ்சதுனால எனக்கு தெரிஞ்சு எந்த கமாண்டும் பண்ண மாட்டேன். ட்ரை பண்ணி பார்ப்போமா. சிட் டவுன் மேக்ஸ், டவுன். தூங்கி எஞ்சதுனால வர கூடியே இருக்கணும்னு பார்க்குது. சிட் டவுன் கேக்குது. இன்னும் நிறைய கமெண்ட் தெரியும் இதுக்கு, ஆனால்ட்டும் இது ஃபஸ்ட்டு வீடியோனால கொஞ்சம் பழக்கம் இல்லை அதுக்கு, சொன்னால் பண்ணாது. சரி, நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ வரும். அது நாளைக்கு என்ன வீடியோனா அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறோம், காலையில் என்ன கொடுக்குறோம், மத்தியானம் என்ன கொடுக்குறோம், நைட் என்ன கொடுக்குறோம், இதுதான். ஓகேவா கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டாகை வளர்க்கணுன்னா, இது எங்களுக்கு ஃபஸ்ட் டாக் இல்லை, இதோட தேர்ட் டாக். இது வந்து பியூர் லைனேஜ் தான், தாத்தா வச்சுருந்தார் பாருங்கள். தூங்கி எஞ்சதுனால இப்போ சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடாது. இப்போ உனி வரதுலாம் நம்ம இப்போ இந்த டைமில் தான் உனி வரும், இந்த சீசன் மாறுற டைமில் தான் அதிகமாக உனி வரும். நீ உனி வர்றதுக்கு பயப்படாதீங்க. டாக் ஷாம்பு இருக்குல்ல, அதை ஊற விட்டுருங்க. இலை இல்லாத பக்கமாக வச்சுருங்க. தண்ணி கூடயே வச்சிடணும், அதுக்கப்புறம் இலை இல்லாத பக்கமாக பார்த்து வச்சுருக்கணும். இலை இருந்தாலே அதில் இருக்க பாக்டீரியாஸ்லாம் சேர்ந்து மறுபடியும் உனி வந்துடும். புரிஞ்சிச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அது செம டயர்டாக இருக்குது, வெயில் செம வெயில் எங்கள் ஊர்லலாம். அதனால்தான் அவரால் நான் ஓடவே முடியல, இல்லைன்னா இந்நேரத்துக்கு என் கூட விளையாடிட்டுருப்பார். அதான் டிவார்மிங் எப்போ போடணும், டிக்ஸ் எப்படி இருந்தும் பண்ணணுன்ட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.